அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் ரீடோஃபியா சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இடம் சுமார் 4000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. சூரியன் உதயமாவதையும் சூரியன் மறைவதையும் இங்கு மட்டும்தான் உலகிலேயே காண முடியும். அது எந்த இடம்னு இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்தியாவில் உள்ள தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி. ஒரு நாள் சுற்றுப்பயணமாக நம்ம ரீடோஃபியா டீம் மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு விரைந்தோம். இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்வதற்கு முக்கியமான காரணமே கொரோனா வைரஸ் தாங்க. ஆமாம், உலகத்தையே வீட்டில் முடக்கி போட்ட லாக்டவுன். இன்றைய சூழலில் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிட்டு வர்றாங்க. கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களின் நிலைமை என்ன, அங்கு மக்களின் அன்றாட வாழ்க்கையை காண வாங்க இந்த வீடியோட சேர்ந்து நாமும் பயணிப்போம். கன்னியாகுமரி என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது சன்ரைஸும் சன்செட்டும் தாங்க. நாங்கள் அதிகாலை 5 மணிக்கே கடற்கரையில் அதற்காக காத்து கொண்டிருந்தோம். ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தரின் நினைவு மண்டபத்திற்கும் நடுவே உதிக்கும் சூரியனின் ரம்மியமான காட்சியை காண அவளோடு காத்து கொண்டிருந்தோம். சரியாக இந்திய நேரப்படி காலை 6:35 சூரியன் உதயமானது. இந்த ரம்மியமான காட்சிகளை நீங்களும் பார்த்து ரசிங்க. எப்பொழுதுமே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும் கடற்கரையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே சுற்றுலா பயணிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. சுற்றுலா பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. பெருவாரியான கடைகள் சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக காலையிலேயே திறந்திருந்தது. கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய தாக்கத்தால் எப்பொழுதுமே கூட்டம் மிகுதியாக இருக்கும் இந்த கடைகள் அனைத்தும் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியே காணப்பட்டது. இங்கு கடற்கரை ஓரமாக ஷாப்பிங் செய்வதற்கு வற்றாத அதிர்ஷ்டம் தரும் வலம்புரி சங்கு, சிப்பிகளால் உருவான கலைநயமிக்க வீட்டு அலங்கார பொருட்கள் கிடைக்கும். ஷாப்பிங் செஞ்சு டயர்டாயிட்டிங்கன்னா கடற்கரை ஓரமாக மாங்காய், மக்காச்சோளம், அன்னாச்சி பழம், பேல்பூரி, மசால் பூரின்னு நொறுக்கு திணிகளை ட்ரை பண்ணலாம். அடுத்து நாங்கள் சென்றது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு. இங்கு காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை படகு சவாரி செய்ய அனுமதி உண்டு. பயணச்சீட்டு கட்டணமாக நபர் ஒன்றுக்கு 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. சிறப்பு நுழைவு கட்டணமாக நபர் ஒன்றுக்கு ₹200 வசூலிக்கப்படுகிறது.
கொரோனா வைரஸோட தாக்கத்திற்கு முன்பு சுமார் 1-லிருந்து 2 மணி நேரம் காத்திருந்ததாங்க படகு சவாரி செய்ய முடியும். அதற்கான தனியாக ஒரு கியூவே வச்சுருப்பாங்க. ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிக குறைவாகவே காணப்பட்டது. அதனால் எங்களால் உடனே படகு சவாரி செய்ய முடிந்தது. இந்த 10 நிமிட பயணத்திற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் பாதுகாப்பு அம்சங்களை சிறப்பாகவே கடைபிடிக்கிறாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டாதான் படகுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. சுமார் 10 நிமிட பயணத்திற்கு பிறகு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை அடைந்தோம். விவேகானந்தர் நினைவு மண்டப நுழைவு கட்டணமாக ₹20 வசூலிக்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து சிறிது தூரத்தில் 3 மொழிகளில் கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் மிகுந்த பொருள் செலவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு நீங்கள் உதவ முன்வருமே ஆனால் 5 விருப்பங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. சுமார் 1893 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் கடற்கரையிலிருந்து 1600 அடி தொலைவில் உள்ள இந்த பாறைக்கு நீந்து வந்து தியானம் செய்து தீட்சி பெற்றார். அதன் பின்பு சிக்காகோவில் நடைபெற்ற உலக மாநாட்டில் பங்கு பெற்று உலக புகழ் வாய்ந்த சொற்பொழிவு ஆற்றினார் என்பது வரலாறு. அதை நினைவு கூறவே இந்த மண்டபம் கட்டப்பட்டது. Thank you.
அடுத்து நாங்கள் சென்ற இடம் பகவதி அம்மன் கோவில். குமரி அம்மன் என்னும் தேவதையை மையப்படுத்தும் தல புராணத்திலிருந்து இம்மாவட்டத்திற்கு கன்னியாகுமரி என பெயர் வந்தது. பார்வதி தேவி தன்னுடைய ஒரு அவதாரத்தில் குமரி பகவதி என்ற பெயருடன் சிவனை நோக்கி இந்நிலப்பகுதியின் தென்கோடியில் ஒரு பாறையில் தவம் செய்ததாக வரலாறு சொல்கிறது. அடுத்து நாங்கள் பயணித்தது சுமார் 100 வருடம் பழமை வாய்ந்த கடற்கரையில் அமைந்துள்ள புனித அலங்கார அன்னை மாதா திருத்தலம். இந்த வீடியோவோட அடுத்த பாகத்தில் இன்னும் நிறைய சுற்றுலா தலங்களின் முழு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது JPR.